ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்திரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் 4வது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக 20 ஓவரை 19 ஓவராக குறைச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிழமை என்ன, ஸ்ரீலங்கா அணியானது சரிவர விளையாடலை. இதில் குணத்திலகா 8 பாலில் 17 ரன்கள் எடுத்திருப்பாங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. குஷல் மெண்டிஸ் மட்டும்தான் 38 பாலில் 55 ரன்களை குமிச்சிருக்காங்க, 3 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 3 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா அணியிலே இவங்க தான் வந்து அதிக ரன்களை எடுத்திருக்காங்க. குஷல் பெரேரா 3 பாலில் 3 ரன்கள் மட்டும்தான் எடுத்து அவுட் ஆகியிருக்காங்க. தரங்கா 24 பாலில் 22 ரன்கள் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. திசரா பெரேரா 6 பாலில் 15 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஜீவன் மெண்டிஸ் 3 பாலில் 1 ரன் மட்டுமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷனகா 16 பாலில் 19 ரன்கள் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. தனஞ்சயா 11 பாலில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்மல் 4 பாலில் 5 ரன்கள் எடுத்திருக்காங்க. டோட்டலாக ஸ்ரீலங்கா அணியானது 19 ஓவரில் 9 விக்கெட்ஸுக்கு 152 ரன்கள் எடுத்திருக்காங்க. நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. இதில் ஷர்துல் தாகூர் 4 ஓவரில் 27 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை அதிரடியாக கைப்பற்றி அசத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தரம் 4 ஓவரில் 21 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் கைப்பற்றியிருக்காங்க. மற்றபடி சஹால், விஜய் சங்கர், ஜெய்தேவ் உனட்கன் இவங்களாம் வந்து 1 விக்கெட் கைப்பற்றியிருக்காங்க. அடுத்த கிளம்புறீங்கன்னா நம்ம இந்திய அணியானது தொடக்கம் வந்து சரிவர விளையாடலை. ரோஹித் சர்மா 7 பாலில் 11 ரன்கள் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. தவான் 10 பாலில் 8 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. லோகேஷ் ராகுல் 17 பாலில் 18 ரன்கள் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்த கலந்தரங்கனா சுரேஷ் ரெய்னா, மணிஷ் பாண்டே, தினேஷ் கார்த்திக் இவங்களாம் நம்ம இந்திய அணிக்கு அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா 15 பாலில் 27 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 2 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. மணிஷ் பாண்டே 31 பாலில் 42 ரன்கள் எடுத்திருக்காங்க, 3 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் 25 பாலில் 39 ரன்கள் எடுத்திருக்காங்க, 5 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. டோட்டலாக நம்ம இந்திய அணியானது 17.3 ஓவர்லே 4 விக்கெட்ஸுக்கு 153 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ஸ்ரீலங்கா அணியை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் முன்னாடி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் போட்டி நடந்துச்சு. அப்போ ஸ்ரீலங்கா அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் நம்ம இந்திய அணியானது இந்த 4வது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.